ಓಂ ಗಂ ಗಣಪತಿಯೇ ನಮಗೆ. ಓಂ ಶ್ರೀ ಶಂಕರಾನಂದ ಸದ್ಗುರು ಶರಣಂ ಶರಣಂ. ಓಂ ಶ್ರೀ ಮಹಾಪರಿವ ಶರಣಂ ಶರಣಂ. ஓம் ஸ்ரீ நவக்கரக தேவதாப்பிய நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்திசிவ ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் எண்கணிதம் நியூமாலஜி இங்கிலீஷிலே சொன்னால் எண் என்பது ஒருவரது குணாதிசயங்கள் தொழில்கள் ஆகியவற்றை குறிப்பதாகும். ஒருவர் பிறந்த தேதியை மட்டும் வைத்து கணக்கிடுவதே பிறவி எண்ணாகும். பிறந்த தேதி 24 என்றால் 2+4 = 6, இதுவே பிறப்பு எண் ஆகும். விதி எண் என்பது ஒருவரது வாழ்க்கையில் நடைபெறும் சம்பவங்கள் நிகழ்வதையும் மற்றவர்களையும் தொடர்பு கொள்வதையும் இந்த வெண் குறிக்கும். ஒருவர் பிறந்த தேதி மாதம் வருடம் மூன்றையும் கூட்டி வரும் மொத்த எண்ணே விதி எண் ஆகும். ஒருவர் பிறந்த தேதி 10/3/1980 என்றால் 4 என்பதே அவரது விதி எண் ஆகும். பெயரன் அது ஆங்கில எழுத்துக்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு எண் உள்ளது. ஒருவரின் பெயர் இன்சியலுடன் கூட்டுத்தொகை பெயர் எண் ஆகும். சி பிரபு என்பவரை கூட்டிக் கொள்வோம். சிக்கு 3, பிக்கு 8, ஆருக்கு 2, ஏக்கு 1, பிக்கு 2, ஹெச்சுக்கு 5, யூக்கு 6, மொத்தமாக 27 வரும். அதே மாதிரி அது கூட ஒரு ஏவ சேர்த்துனா 28 வரும். இந்த எண் நல்ல பயனை தரும். பெயர் எண் ஒற்றை இலக்கம் அல்லது 2 இலக்கம் அல்லது 3 இலக்கம் எண்களாக இருக்கலாம். இரவு 12 மணிக்கு மேல் பிறந்தவர்கள் மறுநாள் காலை கணக்கு வைத்து எண்களை கணக்கிடவும். நவக்கிரகங்களுக்குடைய எண் விவரம். 1 சூரியன், 2 சந்திரன், 3 குரு, 4 ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனி, 9 செவ்வாய். இங்கிலீஷ் எழுத்துக்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் சொல்ல வேண்டியது ஜோசியருடைய கடமை. A1, B2, C3, D4, E5, F8, G3, H 5, I 1, J 1, K 2, L 3, M 4, N 5, O 7, P 8, Q 1, R 2, S 3, T 4, U 6, வி 6, டபிள்யூங்கிறது 6, எக்ஸ் 5, ஒய்ங்கிறது 1, ஜெட்டுங்கிறது 7. அந்தந்த வருட பஞ்சாங்கத்தை கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் கிரகங்களின் இருப்பிடத்தை கட்டத்தில் எழுதி வைத்துக் கொள்ளவும். பிறகு நமது சந்திரராசியிலிருந்து அந்தந்த கிரகம் எந்தெந்த இடத்தில் இருக்கிறதோ என்று எழுதி கொள்ளவும். பிறகு ஒவ்வொரு கிரகத்துக்கு நேராக அந்த கிரகம் இருக்கும் இடத்தில் ஏற்படும் பலனை கூர்ந்து கவனிக்கவும். அப்போது நல்ல பலன் அதிகமாக இருந்தால் நல்லது நடக்கும், கெட்டது அதிகமாக இருந்தால் கெட்டதும் நடக்கும், இரண்டும் கலந்திருந்தால் நல்லதும் கெட்டதும் நடக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த 2019 மொத்தமாக கூட்டினா 5 வரும். சரி, 1 நம்பர்காரருக்கு எப்படி இருக்கோ? 1 நம்பர்காரர்களே, அதாவது இப்போ இது ஜனவரி 1 தேதியிலிருந்து நடந்த பலன், நடக்கக்கூடிய பலன். ஜூன் மாதம் வரைக்கும் 1 தேதிக்காரருக்கு கொஞ்சம் வருமானம் போக்குவரத்து எல்லாமே சரியிருக்காது. எந்த காரியம் இருந்தாலும் கொஞ்சம் எழுபடியாக இருக்குது. 1 தேதிக்கு மேலே சக்கப்போடு போடும், தொட்டதெல்லாம் ஒன்றாகும், எடுத்த காரியம் வெற்றியாக அடையும். எதாக இருந்தாலும் நல்ல ஆதாயம் கிடைக்கும். 2 நம்பர்காரர்களை நல்ல தூள் கலப்பிட்டு இருக்குது. 1 தேதி 1/1/2019 பிறந்ததுலேருந்து 2 தேதியிலிருந்து அவங்களுக்கு நல்ல நேரம் தான். ஒன்றும் குறைபாடு சொல்கிற அளவுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. தீபாவளி வரைக்கும் தூள் கலப்பும். வீடு கட்டுவாங்க, இடம் வாங்குவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, வீட்டில் குழந்தைகளுக்கு நல்ல காரியம் பண்ணுவாங்க, தங்க நகை எடுப்பாங்க, இதெல்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலை 2 நம்பர்காரருக்கு இருக்குது. 3 நம்பர்காரருக்கு அதை விட பெரிய கடன் முதல்ல கட்டுவாங்க. 3 நம்பர்காரர் மொத்தமாக கூட்டுனா 3 வரணும், அதுக்கு தான் கணக்கு. 3 நம்பர்காரருக்கு கடன் கட்ட வேண்டிய ஒரு நேரம். அப்போ 2வது நோய் நொடி நீங்கக்கூடிய காலம். அதே மாதிரி வீடு வேலை, அதே மாதிரி விவசாய வேலை, இந்த மாதிரி பெண்டிங் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. 4 நம்பர்காரருக்கு சக்கப்போடு கோடி தான். நல்லா பண்ணால் உங்கள் தகுதிக்கு தராதரத்துக்கு பண்ணுற தொழிலுக்கு நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிற அளவுக்கு யோகம் உண்டு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு.
இன்னும் 5 நம்பர்களுக்கு அடுத்த வீடியோவில் பதிவு வரும். ஆகவே இன்று உங்களுக்கு எல்லாரும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ தங்க தண்டபாணியை வணங்கி மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர், தங்கவேலு கவுண்டர்.